முருகா இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட காணலையே முருகா சார் முருகா வா முருகா வா வா முருகா பயணியாண்டி மூவிஸ்ன்றது தானே ஏயா மூச்சுக்கு 300 தடவை முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் பயணியாண்டி ப்ரொடக்ஷனா மொட்டையாண்டி ப்ரொடக்ஷனானு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நான் கொட்டாவி விட்டா கூட முருகான்னு தான் யா விடுவேன் ஆமா நீ யாரு கதை சொல்ல சொல்லி கணபதி அமைச்சாரு கணபதியா முருகா உட்காரு உட்காரு முருகா கதைய சொல்லு பெரிய பட்ஜெட்ல யானை வச்சு எடுக்கலாமா யோ யானைக்கெல்லாம் அவ்வளவு பணம் என்னால செலவழிக்க முடியாதியா சரி சின்ன பட்ஜெட் பூனை வச்சிடும் யோ இந்த யானா பூனா பாம்பு பல்லி எல்லாத்தையும் வச்சு ஏற்கனவே எல்லா பையிலையும் எடுத்துட்டான் நீ புதுமையா ஒரு கதை சொல்லு ஃபார் எ சேஞ்ச் தம்பி மலன் எடுக்கலாமா என்னது தம்பி மலை தம்பி மலை தம்பி மலை தம்பி மலன் தபால்கார ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு தம்பி மலன்னு டைட்டில் வச்சிடலாம் ஹீரோ சைக்கிள் வரான் ஓபனிங்ல ஒரு சாங் போடுறோம் என்ன சாங்னா வந்தேண்டா தபால்கார பட்டுவாட பத்தி பாட போறேன் காடு கொடுத்தா கவர் கொடுப்பேன் மணி கொடுத்தா ஆடர் கொடுப்பேன் உன்னால முடியாது தம்பி இப்படின்னு ஓபனிங்ல ஒரு சாங் போட்டா தியேட்டர்ல பயங்கரமா விசில் பறக்கும் விசில் பறக்காதா கல்லு பறக்கும் ஏண்டா அண்ணாமலைய உள்டா பண்ணி எனக்கே தம்பி மலன்னு கதை சொல்லி காது குத்துறியா நாங்களும் அவருடைய தம்பி தானே கதையின்னா மனசுல பச்சக்குன்னு ஒட்டனுண்டா பச்சக்குன்னு ஒட்டுறதுக்கு அடுத்தவாடி பசையோட வர கொஞ்சம் அசந்தா நம்ம சீட்டையே பிடிச்சிருவானுங்க போல இருக்கு முருகா முருகா ராசா தேயவு சுரு என்னதில் கத்திட்டு வரீங்க என்ன ஆச்சு நெஞ்சு வலிக்குதேம்மா உயிர் வீடு போல இருக்கு வைரோ நான் வேணா வெட்டி எனக்கு போன் பண்ணட்டுமா என்னங்க நான் டாக்டருக்கு போன் பண்ணட்டுமா மாமா டாக்டரால தீர்க்க முடியாது வியாதி வேற யாரால பாத்தீரும் உங்க ரெண்டு பேராலதான் தீரும் ராத்திரி பூரா ரெண்டு பேரும் என் பக்கத்திலே இருக்கணும் உங்க பக்கத்திலேவா எதுக்கும் கவலையப்படாதீங்க மகனே மருமகனே பக்கத்துல படுங்க நீ படுமா ரெண்டு பேரும் பக்கத்துல படுத்தா என் நெஞ்சு வலி பஞ்சா பறந்துரும் மாமா மாமா கூச்சுதா மாமான்னு கூப்பிடாத கூச்சம் கூட வருது போல இருக்கு நல்ல மாம்ச நடராத்திரியில பாத்ரூம் அதுன்னு எதுக்காவது போற பழக்கம் இருக்குதா நீ வந்ததுல இருந்து அதுக்கெல்லாம் நான் போறதே இல்ல நான் குரட்டதான் விடுவேன் தூங்கவே மாட்டேன் வகுத்த கலக்குதே வகுத்த கலக்குதே கருப்பு என்னங்க ஐயோ கலங்காத்தால வகுத்த பயங்கரமா கலக்குதையா பாத்ரூம்ல தண்ணி கூட இல்ல மோட்டர் ரிப்பேருங்க அந்த கார்பரேஷன் கார வேற கால வாரிப்புட்டான் குடிக்க கூட தண்ணி இல்ல ஐயோ இப்ப வர்றதே என்னையா கொஞ்சம் பொறுத்துக்கங்க ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் தண்ணி விடுறானா அப்ப போங்க கிழிஞ்சது ஒரு மணி வரைக்கும் பொறுத்துக்க முடியாது ஐயா ஐயோ நான் கார எடுத்துட்டு தோட்டத்து பக்கம் ஒதுங்கிட்டு வர்றேன் நீ போய் செம்ப கொண்டா கொண்டா இல்லையா நீ செம்ப கொண்டாடுறதுக்குள்ள வந்துரும் போல இருக்கு பேப்பரை கொண்டா ஐயா உந்த நாள் பேப்பருங்க நான் படிக்கிறதுக்காக கேக்குறேன் ஐயோ ஐயோ தலைவர் வாழ்க நேரம் கிட்ட நேரம் கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க நம்ம தொண்டர்களாம் சேர்ந்து வந்திருக்கோம் ராத்திரி பூரா ஆட்டோவிலையும் வேன்லயும் வந்திருக்கோம் பேசுங்க தலைவர் பேசுங்க ஐயோ நேரங்கிட்ட நேரத்துல பேச சொல்றீங்களே பின்னால பெரிய பிரச்சனை இருக்கியா தலைவர இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இது இறக்குமதி பத்தி பேசணும் ஐயா ஐயோ பேச முடியாது ஐயோ தீ குளிக்கிறீங்களா இங்க குளிக்கிறதுக்கே தண்ணி இல்ல தீ குளிக்கிறதுக்கு எப்படியா பெட்ரோல் கிடைக்கும் டீசல்ல குளிப்போம் டீசல்ல குளிப்பீங்களா நீ யாரு எதிர்கட்சிக்காரனா ஐயோ சொன்னா கேளுங்கய்யா பின்னால பெரிய பிரச்சனை இருக்கியா தலைவர் 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 பின்னணியில ஏதோ கடமுடா கடமுடான்னு சத்தம் கேக்குதியா பிற்போக்கை ஒழிச்சே ஆகவேன் போய்விடுங்க தலைவரை நீங்க எங்க போனா நாங்க உங்க பின்னாடியே வருவோம் யோ இப்ப பின்னால வந்த நாரியில் நாரி வெளியா 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 வண்டிய தலைவருக்கு பின்னாடி ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு நாம போய் காப்பாத்தி ஆகணும் தலைவர் பின்னாடி அணிவகுத்து போவோம் வடக்கே போச்சா மாடு தெற்கே போச்சா ஆடு கிழக்கே இருக்கான் காடு மாங்குட்டி வந்த மயிலே நானே 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 என்னப்பா நரியாட்டமா உள்ள இல்ல தேனண்டல் பிலிம்ஸ் மாதிரி மிருகங்களை வச்சு படம் எடுக்க முடியா அதான் இல்ல அலிபாபாவும் 40 திருடங்கள் படத்தை அப்படியே உல்டா பண்ணி அருக்காணியும் 50 கிழவிகளும் படம் எடுக்க போறேன் படத்துல கதாநாயகி யார் தெரியுமா கொல்லங்குடி கருப்பாயி என்ன எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்ட போறேன்னு சொன்னது மாதிரி என் பையனை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்ட போறீங்களா ஆமா
உங்க ரெண்டு பேரையும் எங்கயோ கொண்டு போய் நிப்பாட்டத்தானே நான் வந்திருக்கிறேன். ஒரு 25,000 பணம் கொடுங்க. ஒன்னு ரெண்டுனா பரவாயில்ல, 25,000 ஆச்சே, எதுக்குன்னு சொல்லுங்க. அதுவா, நேத்து உங்க பின்னாடி ஆட்டோ அணிவகுப்பு, கார் அணிவகுப்பு, கால்நடை அணிவகுப்பு எல்லாம் போல, அதுக்கு நீங்க தான் பணம் தரணும். என்னங்க இது, நான் பாட்டுக்கு பாத்ரூம் போனேன், அவங்க பாட்டுக்கு என் பின்னாடி வந்தாங்க, அதுக்கு 25,000 இதுக்கு நானா பருப்பு? இது பொறுப்பு. அதுதாங்க அரசியல், எல்லா கட்சிகளும் வரலாறு காணாத கூட்டம்னு பேப்பர்ல போடுறாங்களே, எப்படி? ஆட்டோல போறதுக்கு தனி சார்ஜ், லாரியில போறதுக்கு தனி சார்ஜ், கட்ட வண்டியில போறதுக்கு தனி சார்ஜ், எல்லாத்துக்கும் நீங்க தான் பணம் கொடுக்கணும், அதுக்கு நீங்க தான் செருப்பு. சீ, பொறுப்பு. நீங்களுமா? என்னங்க இது, ஓட்டு போட்டா பரவாயில்ல, ஒதுங்கத்தானே போன, பாத்ரூம் போறதுக்கு 25,000 பணமா? டாடி, ரெண்டு பேரும் பக்கத்துல தானே இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க? இது எங்க குடும்ப வியாதி. அப்ப எதுங்க இது, தொத்து வியாதி. முருகா, நீயா? வா முருகா, வா. டைரக்டர் ஆக போறேன்னா டாக்டரா வந்து நிக்கிற? வேற ஆஸ்பத்திரில இருந்து வர முருகா. அதுதான் மருந்து வாசனையா? அந்த மருந்து வாசனை வச்சு ஒரு கதை பண்ணிருக்கேன், மெடிக்கல் சப்ஜெக்ட். எல்லாரும் மண் வாசனையை வச்சு தானே கதை பண்ணுவாங்க. அவங்களும் கிராமத்துல பிறந்தவங்க. நான் ஆஸ்பத்திரில பிறந்தவன், அதான் நான் என் ரேஞ்சில கதை பண்ணிருக்கேன். ரொம்ப புதுமையா இருக்கேன். தேங்க்யூ முருகா. படத்து ஓபனிங்ல ஒரு கமெண்ட் அடிச்சு தியேட்டரியே கலக்கிறோம். எப்படி? என் இனிய தமிழ் மக்களே, என் தாய் பிரசவத்தின் போது படுத்திருந்த அந்த வெள்ளை கட்டில் என் சிகப்பு இதயத்திலே சிம்மாசனம் போட்டுக் கொண்டிருக்கிறது. நான் சிறு வயதிலே சிரித்து விளையாடிய அந்த தங்க தொட்டில் என் இரு கண்களுக்குள்ளே கதக்களி ஆடிக்கொண்டிருக்கிறது. நான் 1,000 சென்ட் வாசனையை என் உடம்பில் பூசிக்கொண்டாலும், நான் ஆரம்ப காலத்தில் சுவாசித்த அந்த டெட்டால் மருந்து வாசனை என் மூக்கில் இருக்கும் நாசித்வாரங்களிலே நத்தரம் ஆடிக்கொண்டிருக்கிறது. முன்னால இது ஓகே, கதை என்ன? அந்த ஆஸ்பத்திரியில ஒரு கம்பவுண்டர், அவர் வழக்கமான கம்பவுண்டர் மாதிரி பேண்ட் ஷர்ட் போட மாட்டாரு, கதர் வேஷ்டி, கதர் ஷர்ட். அவர்தான் சின்ன கம்பவுண்டர். சின்ன கம்பவுண்டரா? அவரு வேற என்னென்ன பண்ணுவாரு? அவர் மத்த கம்பவுண்டர் மாதிரி சைக்கிள்ல வரமாட்டாரு, நடந்தே வருவாரு. அதான் இல்ல, மாட்டு வண்டியில வருவாரு. அவர் வரும்போது ஆஸ்பத்திரி வெளியே இருக்கிற ஆயா எல்லாம் கோரச பாடுவாங்க. என்ன பாடுவாங்க? மலேரியா வியாதி, தொத்து வியாதி, வாந்தி பேதி, கண்ணு பட போகுதையா சின்ன கம்பவுண்டரே, ஒன்ன சுத்தி டெட்டால் ஊத்த வேணும் ஐயா சின்ன கம்பவுண்டரே, ஒன்ன சுத்தி டெட்டால் ஊத்த வேணும் ஐயா சின்ன கம்பவுண்டரே. இது ஓம் பாட்டா? இத உனக்கு முன்னாலேயே இளையராஜா போட்டார். இளையராஜா என்ன முண்டிட்டாரா? பரவாயில்ல, வரும்போதெல்லாம் காப்பி அடிச்சே கதை சொல்றது உனக்கு புழப்பா போச்சு. காப்பி அடிச்சு கதை சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இருக்கட்டும்டா, அடுத்த தடவை வரும்போது எனக்கு வித்தியாசமான ஒரு கதையை சொல்லு. ஓகே, நான் நேர வீடியோ கடைக்கு போய் 6 இங்கிலீஷ் காசிட்டு, 4 தெலுங்கு காசிட்டு, 2 ஒரியா காசிட்டு எடுத்து போய் எல்லாத்தையும் கலந்து ஒரு வித்தியாசமான ஸ்மால் பட்ஜெட்ல தமிழ் கதையை சொல்றேன். சரி, சின்னதா ஒரு டைட்டில் சொல்லிட்டு போ. நீங்க தான் சின்னதா கேட்டீங்க, இதை விட பெருசா ஒண்ணு சொல்லு. என்ன வேற உங்க அப்பா கதல பூ பூத்திருக்கு? வேற எவனும் வச்சிட கூடாதுல, அதனால நானே வச்சுக்கிட்டேன். சாமி படத்தை வச்சுக்கிட்டு எங்கப்பா போறீங்க? பெட்ரூம் போறேன், அங்க போய் இந்த சாமி படத்தை வைக்க போறேன். இனிமேல் அது பெட்ரூம் இல்ல, பூஜை ரூம். அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் இனிமே அங்க படுத்து தூங்க முடியாதா? தூங்கலாம், ஆனா வேற எதுவும் தப்பு தண்டா நடந்துட கூடாது. அப்படிதான் நடந்துச்சு, எங்க அப்பன் சிவபெருமானுக்கு கோவம் வந்துடும். நேத்து ராத்திரி தூங்கும் போது என் கனவுல மை லார்ட் சிவபெருமான் நேரா வந்து நான் இருக்கேன்னு சொன்னார், அப்பதான் ஞானம் வந்தது. எல்லாருக்கும் தூங்கும் போது குரட்டை வரும், உங்களுக்கு ஞானம் வந்துருச்சா? சாமி அப்படி என்னதான் சொன்னாரு? என் பொண்ணுக்கு தோசை இருக்குன்னு சொன்னார், இன்னும் 10 நாளைக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த கனெக்ஷனும் இருக்க கூடாதுன்னு சொன்னார். அதனாலதான் இந்த படத்தை உங்க பெட்ரூம்ல மாட்ட போறேன். தப்பி தவறி கூட யாரும் அந்த பக்கம் போக கூடாது. போனா வெறும் சாமி பூஜை, சாமி பஜனை, அது மட்டும் தான் நடக்கும், வேற எதுவும் நடக்க கூடாது. போட்டா ப்ளூ பில். என் தாயும் அல்லவா என்ன மாட்டேங்கிறாரு? கணபதி சார், கணபதி சார், இச போய் கபா தூத்த பிரஷமா கத பூஷா பா தீபா. என்னப்பா சொல்றே? அந்த குடிமை எங்களை குடித்த நடத்த விட மாட்டேங்க ஐயா. எனக்கு ஏதோ தோஷம் இருக்குன்னு சொல்றாரு. மோசமாவது கீசமாவது, இனிமே உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரே தோஷம் சந்தோஷம் தான். போய் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். நாங்க கதையை தான் உல்டா பண்ணுவோம், இங்க ஆளே உல்டாவா இருக்கு. ஊவாரியோ இல்ல முருகா, இந்த கம்பெனிக்கு நான் தான் உண்மையான ப்ரொடியூசரு. கருமாரி கந்தசாமின்னு பேரு. கருமாரி கந்தசாமி? இதுக்கு முன்னாடி உருமாறி இருந்தவர் எங்க? அவரா? அவரு சினிமா பைத்தியம் சீனிவாசன். இந்தா அங்க பாரு. சீப்பா,
நான் ஆபீஸ பூட்டிட்டு முருகனை கும்பிட பழனிக்கு போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்து இந்த சினிமா பைத்தியம் ஆபீஸ தொடர்ந்து ப்ரொடியூசரா நடிச்சிருக்கு. ஆமா முருகா, நீ யாரு? நான் பிள்ளையாரு. அது வந்து எனக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல், இசை, டைரக்ஷன், எடிட்டிங், கட்டிங், ஒட்டிங் எல்லாமே தெரியும். அடேங்கப்பா, இந்த பைத்தியக்காரனை பிடிச்சிட்டு போக பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்து ஆள் வருது. அதுக்குள்ள நீ ஒரு கதை சொல்லு முருகா. நம்ம காதல் இளவரசன் கமலஹாசன் நவரச நாயகன் கார்த்திக்கும் இணைஞ்சு நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? பெரிய படம் தான், கதையை கொஞ்சம் சொல்லு முருகா. ஹீரோ கமலஹாசன் கார்த்திகிட்ட சொல்லி ரெண்டு வாழ்ப்பழம் வாங்கிட்டு வர சொல்றாரு. எப்படி தெரியுமா? வாழ்லா கார்த்திக், இங்க வா, கடைக்கு போய் ரெண்டு வாழ்ப்பழம் வாங்கிட்டு வா. ஓகே, வாழ்ப்பழம் தானே இதுல? நான் ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னா நீங்க ஒன்னுதான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னொன்னு எங்க? அதான் இது. லோ, நான் உன்ன ரெண்டு வாழ்ப்பழம் வாங்கிட்டு வர சொன்னேன், நீ ஒன்னுதான் வாங்கிட்டு வந்திருக்க. இன்னொன்னு எங்க? அதான் இது. அப்பா, நான் என்ன பா தப்பு பண்ணேன்? கடைக்கு போய் ரெண்டு வாழ்ப்பழம் வாங்கிட்டு வர சொன்னேன், நீ ஒன்னுதான் வாங்கிட்டு வந்திருக்க. இன்னொன்னு எங்க? நாலு பேருக்கு நல்லது பண்றதா எதுவுமே தப்பு இல்ல சொல்லுங்க. வேற நாயக்கர் அவர்கிட்ட சொன்ன வச்சுக்கோ. போட, என் படம் கரகாட்டக்காரனையே காப்பி அடிச்சு என்கிட்டயே கதை சொல்ல வந்துட்டியா? போட. கருமாரி கண்டசாமி, மாயாண்டிகளை சொல்லி உன்னை சுட்டுடுவேன். என்ன மூச்சு வாங்குவீங்க எல்லாம்? நடக்க கூட நடந்து போச்சு. இனி நம்ம மூணு பேர் உயிர் வாழ முடியாது. தூக்கு மாதிரி தங்கணும். ஏன்பா, சந்தோஷமா சாந்தி முகூர்த்தம் தற்கொலை பண்ணிக்கலாம் சொல்றீங்களே? அது புருஷம் பொண்டாட்டிக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடந்தா சந்தோஷப்படலாம். இங்கதான் ராங் கனெக்ஷன் ஆச்சு. ராங் கனெக்ஷனா? அது எப்படி வயல சொல்லுவேன்? அண்ணன் தங்கச்சிக்குள்ள. அண்ணனும் தங்கச்சியுமா? என்ன சொல்றீங்க? சின்ன வயசுல கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி எனக்கும் ஒரு பொண்ணுக்கும் கனெக்ஷன். அந்த பொண்ணுக்கும் எனக்கும் பிறந்தவோ எந்த நீ? அன்னைக்கு நான் ஒரு போட்டோ காமிச்சு இது யாருன்னு கேட்ட உடனே நீ உங்க அம்மான்னு சொல்லல? அப்பதான் நீ அம்மா வேணும் தெரிஞ்சது. என்ன மாமா நீ? அது எங்க அம்மா இல்ல, வேலைக்கார அம்மா. வேலைக்காரியா? இது ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஆமா, உங்களுக்கு இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்கும், அதுல அப்படி ஒரு ஆன்டி சென்டிமெண்ட் சீன் இருக்கும்னு எனக்கு தெரியுமா? என்ன தெரிஞ்சா மொதக்காவே சொல்லிருப்பேன். அப்ப நீ எனக்கு மகன் இல்ல, மருமகன். மாப்பிள்ளை.